ஸ்டெர்லைட் ஆலையை மூடிவிட்டோம் என்று முதலமைச்சர் சொல்வது உண்மையா அல்லது மராமத்து பணிக்காகத்தான் நிறுத்தப்பட்டுள்ளது என்று அதன் உரிமையாளர் அனில் அகர்வால் கூறுவது உண்மையா என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் நல்லக்கண்ணு கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எழுச்சியுடன் போராடிய பொதுமக்களை சமூக விரோதிகள் என்று கூறிய முதலமைச்சருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டார். அந்த நிர்வாகி அனில் அகர்வால் இன்றைக்கு நேற்று பத்திரிகையில் சொல்லியிருக்கிறார், இது எங்களுக்கு மாதாந்திர பணிக்காகத்தான் இது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்வது உண்மையா, முதலமைச்சர் சொல்வது உண்மையா, நிறுத்த போகிறோம் என்று அறிவித்து விட்டோம் என்று சொன்னால் உண்மையா என்பது, எது இருந்தாலும் நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும். இது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் மற்றவர்களும் அவர்கள் தங்களுடைய ராஜினாமா செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் இப்படி வன்கொடுமை செய்த அந்த காவல்துறையின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக விரோதி என்றால் அவர்கள் ஏதாவது ஆயுதம் வைத்திருந்தார்களா, ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தார்களா? சுடப்பட்ட பூராவும் ஆளை யார் என்று தெரிந்து சுற்றிருக்கிறார்கள், அவர்கள் சமூக விரோதி அல்ல. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.